ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் டாக்டர்ஸ். நம்ம எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்குறோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை கற்றுக்கிறதுக்கே நம்ம ஒரு 6 மாதம் அந்த மாதிரி டைம் வந்து ஆயிருதுன்னு வச்சுங்களேன். பட் ஸ்ட்ராட்டஜிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பிளெயினாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் மாதிரி ஒரு தியரட்டிக்கலாக மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு டபுள் டாப் டபுள் பாட்டமா, இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா, இல்லை ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டா, இல்லை பிரேக் அவுட்டா, ரிவர்சலா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக சில பேர் இண்டிகேட்டர் வச்சு கூட ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோமே தவிர உண்மையிலேயே முதல்ல சார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, சார்ட் ஏன் ஃபார்ம் ஆகணும், ஸோ இந்த மாதிரி பேசிக் டவுட் வந்து நிறைய பேருக்கு இது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்திருக்கும். இருந்தாலும் இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். சார்ட் முதல்ல எப்படி ஃபார்ம் ஆகுது, யார் ஃபார்ம் பண்ணுறா, எதனால ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியலனா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஃபார்மலாக ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும்னு நினைக்க வேணாம். ஏன்னா சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மெயினாக முக்கியம். இந்த சார்ட் சைக்காலஜி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சார்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, எதுக்காக ஃபார்ம் ஆகுதுங்கிறது ஃபஸ்ட் கிளியராக தெரியணும். இப்போ எல்லாருமே இப்போ சார்ட்டை பார்க்கும்போது ஒரு ஃபீல் பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கும்போது. என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன இப்படி குழப்பமாக இருக்குது உங்களுக்கு, மேலே இங்கேயும் போயிட்டு வருது, இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். பிளைனாக இருந்தால் நல்லா இருக்காதானே அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது நம்மளுக்கே தோணும். கரெக்டாக சார்ட்ஸ் வந்து பிளைனாக அப்படியே மேலே அப்படியே ஏறுனா ஏறிட்டே இருந்தால் நல்லா இருக்காதா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் அப்படி இருந்தால் யாருமே ட்ரேடிங்கே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட் பஸ் மாதிரி 100 ரூபாயில் மார்க்கெட் இருக்குன்னா 1000 ரூபாய்க்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோடு கிழிச்ச மாதிரி லைன் சார்ட்டோ இல்லை கேண்டில்ஸ்டிக் சார்ட்டோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக க்ரீனாகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லாருக்குமே பையிங் மோடில் இருப்பாங்க. அப்போ யார் தான் செல் பண்ணுறது, ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தாதான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க, நிறைய பேர் வெளியில் போவாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ட்ரெண்டு ஃபார்மேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து என்ன பேட்டர்ன்ஸ் நீங்கள் வச்சு பண்ணாலும் சரி, ஒரு என்ன சொல்கிறது ட்ரெண்ட் லைன் சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேர் டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகணும்னா உங்களை மார்க்கெட் வந்து உங்களுக்கு முதல்ல இப்படி தான் போகணும். உங்களுக்கு ஜிக்ஸாக்காக போனால் மட்டும்தான் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ண முடியாது, அப்படி ஒரு சார்ட்டும் இருக்காதுன்னு வச்சுங்களேன். எது பென்னி ஸ்டாக்ஸில் வேணால் அந்த 1 ரூபாயில் உள்ள ஸ்டாக்கை 10 ரூபாயில் ஏற்றி விட்டு மொத்தமாக செல் அடிச்சிருவாங்க பார்த்தீங்களா, அந்த காமெடி தான் நடக்கும். பென்னி ஸ்டாக்ஸில் வேணால் அந்த மாதிரி நடக்கும், அது வந்து சரியான காமெடி. 1 ரூபாயில் இருக்க ஸ்டாக் வந்து என்னைக்காச்சும் 10,000 ரூபாய்க்கு போயிடாதா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் மாதிரி சில பேர் 1 ரூபாயில் வாங்கி வைப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிக் புல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பென்னி ஸ்டாக்ஸை வேணும்னே ஏற்றி விட்ருவாங்க, ப்ரைஸை வேணும்னே ஏற்றி விட்டு எல்லாரையும் வாங்க வச்சுட்டு மொத்தமாக செல் அடிச்சுட்டு வந்துடுவாங்க, அப்படியே டவுன் ஆகிடும். உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போயிட்டு மேலேருந்து அப்படியே விழுந்துடும். இந்த மாதிரி தான் கீழேருந்து இப்படி மேலே ஏறிட்டு மேலேருந்து கீழே விழுந்துடும். சரி, ஓகே பிரஸ் டாபிக் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா முதல்ல பாயிண்ட் பாயிண்ட் பஸ் மாதிரி மார்க்கெட் இருக்காது, அது புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். லோக்கல் பஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டாப்லேருந்து அடுத்தா போதா, அப்புறம் அடுத்த ஸ்டாப் லோக்கலில் உள்ளே வரும், சந்து பந்துக்குள்ளலாம் போயிட்டு தான் போகும் மார்க்கெட் உங்களுக்கு. ஸோ நம்ம அது அந்த சந்து பந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நம்ம இந்த டூல்ஸ் டெக்னிக்கல் டூல்ஸ்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த எந்த சந்தில் வந்து மார்க்கெட் வந்து எந்த ஊருக்கு போகுங்கிறது கண்டுபிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஏறிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இப்போ 100 ரூபாயில் உள்ள மார்க்கெட் 1000 ரூபாயில் ஏன் அப்படியே போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு லாஜிக் வேணும். கரெக்டாக இப்போ மார்க்கெட் எதுக்கு வச்சுருக்காங்க, ஷேர் மார்க்கெட் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அப்படி கிடையாது. பெரிய பணக்காரவங்களுக்கு தான் மெயினாக இருக்குது மார்க்கெட். ஸோ அந்த பணக்காரவங்க நிறையா வாங்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் 100 ரூபாயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 1000 ரூபாய்க்கு போகுது, ஓகேவா? இப்போ 100 ரூபாயில் அவங்க வாங்கணும்னா 1000 ரூபாயில் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கும் தெரிஞ்சிருது அவருக்கும் தெரிஞ்சிருது 100 ரூபாயில் உள்ளது 1000 ரூபாய்க்கு போகுதுன்னு. அப்போ எல்லாருமே இங்கே என்ன பண்ண நிற்போம், நீங்களே சொல்லுங்கள், பை பண்ண நிற்போம், டிமாண்ட் வர ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக எல்லாருமே இங்கே வந்து பை பண்ண நினச்சா யார் தான் விற்கிறது, நல்லா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே 100 ரூபாயில பை பண்ண நினைச்சா யார் விற்கிறது? ஒரு வித்தா தானே டிரான்சாக்ஷன் நடக்கும், அப்போ தானே மார்க்கெட் மூவ் ஆகும். அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்னா அடிச்சிருக்கும் மார்க்கெட், நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ ஒருத்தர் பையர் இருக்காங்கன்னா செல்லர் வேணும், செல்லர் இருந்தால் தான் பையர் இருக்கணும். டிரான்சாக்ஷன் நடந்தா மட்டும்தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாருமே இந்த 100 ரூபாயில வாங்கணும்னா எப்படி உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கான்செப்டை அவங்க விட மாட்டாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா மார்க்கெட் தெரியாத மாதிரியே வச்சிருந்தா மட்டும்தான் இன்ஸ்டிடியூஷன்னால நிறைய குவான்டிட்டி வாங்கி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் எல்லாத்தையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், இந்த சார்ட்டோட சைக்காலஜி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போ 100 ரூபாயில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக போகிறது இல்லை மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு அசம்ஷன் மாதிரி வச்சுக்குவோமே. இப்போ இந்த மாதிரி போகிறது இல்லை, எப்படி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிடுறேன். இப்போ 100 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நியூஸ் போடுவாங்க, ஒரு நியூஸ் வரும்னு வச்சுக்கலாம், நல்ல ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்னு நியூஸ் வரும். அந்த நியூஸை பார்த்தோன்னே என்ன ஆகும், மார்க்கெட் ஏறும், உங்களுக்கு ஏறி ஒரு 400 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துட்ட வந்தோடனே இன்னும் பாசிட்டிவ் நியூஸை போடுவாங்க,
இன்னும் பாசிட்டிவ் நியூஸ் போடும்போது 100 ரூபாயில உள்ள கம்பெனி 400 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100ல இருந்து 400 போயிடுச்சு பாத்தீங்களா, அது ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்காக செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வால்யூம் நிறைய இருக்கனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே தள்ளுவாங்க. இப்படி கீழே தள்ளும் போது என்ன ஆகும்னா, இந்த 400 ரூபாயில புது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இறங்கினாங்க பாத்தீங்களா, 100 ரூபாயில உள்ள மார்க்கெட் 400 ரூபா போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இங்க பை பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த சின்ன கரெக்ஷன் வருது பாத்தீங்களா, இந்த சின்னதா கரெக்ஷன் மாதிரி தான் வரும், அது ஃபுல்லா இறங்கிறாது. ஒரு மார்க்கெட் வந்து 100 ரூபாயில உள்ளது 1000 ரூபாய்க்கு போகுதுன்னா அப்பப்ப கரெக்ஷன் மட்டும் தான் வந்துட்டு மேல போகுமே தவிர ஃபுல்லா இறங்கிறாது உங்களுக்கு. ஸோ இம்பல்ஸ் கரெக்ஷன் ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோல போட்டிருக்கேன். இம்பல்ஸ் எப்போதுமே இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னா இம்பல்ஸ் கீழேருந்து மேலே போறது ஃபாஸ்ட்டா இருக்கும், மேலேருந்து கீழே இறங்குறது ஸ்லோவா கொஞ்சம் தான் இறங்கும். அதே மாதிரி கீழேருந்து மேலே போறது ஃபாஸ்ட்டா இருக்கும், மேலேருந்து கீழே இறங்குறது ஸ்லோவா இருக்கும். இப்படிதான் மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் கரெக்ஷன்ல ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. இன்னும் இம்பல்ஸ் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபர்தரா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சைக்காலஜி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. இப்போ 400 ரூபாய் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கினாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கரெக்ஷன்ல கீழே வரங்க வரங்க அவங்களோட டெம்பர்மெண்ட் அதிகமாயிரும், ஒரு பயம் வந்துடும். என்னடா 400 ரூபாயில வாங்கணும், 100 ரூபாயில உள்ள ஸ்டாக் 400 ரூபா போனுச்சுங்கிறதுக்காக இங்க வாங்கணும், நம்ம வாங்கினதுல இருந்தே கீழே இறங்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு இந்த கரெக்ஷன்ங்கிறது புரியாது ஓகேவா. ஸோ இந்த கீழே இறங்கினோட பயந்துகிட்டு 200 ரூபா வந்தோடனே பாதிக்கு பாதி இறங்கிடுச்சு, நம்ம போர்ட்ஃபோலியோல 50% போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா செல் பண்ணிடுவாங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல செல் பண்ணிடுவாங்க. செல் பண்ணோன்னா இந்த இவங்க செல் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் மறுபடியும் ரீஅக்குமுலேஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிப் இருக்கு பாத்தீங்களா, 100 ருபீஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 400 ரூபாயில ப்ராஃபிட் புக் பண்ணும்போது மார்க்கெட் கீழே இறங்கும், மறுபடியும் ஒரு சின்ன டிப் வரும்போது அவங்க வாங்குவாங்க. ஆனா நம்ம ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஹைல இருக்கும் போது தான் வாங்குவோமே தவிர சின்ன கரெக்ஷன்ல வாங்க மாட்டோம், ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்காது. நம்ம வந்து 100 ரூபாயிலிருந்து 400 ரூபா போயிடுச்சுங்கிறத பார்க்க மாட்டோம், 400 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் இறங்கிடுச்சுங்கிறத மட்டும்தான் பார்ப்போம். இந்த இறங்கினதை மட்டும் தான் பார்ப்போமே தவிர முதல்ல எங்கேயிருந்து வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 200 ரூபாயில வந்தோடனே அவங்க வந்து என்ன சொல்றது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து நியூஸ் நிறைய வரும் உங்களுக்கு, மார்க்கெட் இறங்கிடுச்சு மார்க்கெட் கிராஷ் ஆகுது அது இதுன்னு நியூஸ் வரும். அதை பார்த்தோம்னா எல்லாருமே பயந்துகிட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல விற்க ஆரம்பிச்சோன்னா அவங்க எல்லாரும் சைலண்டா வாங்கிட்டு இருப்பாங்க, இன்ஸ்டியூஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ராக்கெட் வேகத்துல மார்க்கெட் 600 ரூபாய்க்கு போயிடும். அப்போ வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா 400 ரூபாயிலிருந்து 200 ரூபா வந்துருச்சுன்னு விற்றோம், ஆனா இப்ப என்னன்னா 600 ரூபா போயிடுச்சு, சரி இந்த வாட்டியும் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு 600 ரூபாயில வாங்குவாங்க. இப்ப 600 ரூபாயில அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன் 200 ரூபாயில வாங்க இன்ஸ்டியூஷன் 600 ரூபாயில கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஏன் மார்க்கெட் இந்த கரெக்ஷன்ல கீழே வருதுன்னு நோட் பண்ணிருக்கீங்களா, ஏன் கீழே வருதுன்னா இப்ப 600 ரூபா போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் கொஞ்சம் செல் பண்ண வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு, கொஞ்சம் சின்ன ப்ராஃபிட் மைனர் ப்ராஃபிட்டை புக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டீம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்ட்ராடே பண்றதுக்கும் டீம் இருக்கும், ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கும் டீம் இருக்கும், அவங்க வந்து கிட்டத்தட்ட 1000 கணக்கான பீப்புள் 1000 கோடி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து புரிஞ்சுங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கண்ட்ரோல தான் இருக்குமே தவிர மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல் என்னைக்குமே வராது. அவங்க எங்க பண்றாங்கிறத பாத்துட்டு பண்ணாதான் சக்சஸ் ஆகும் ட்ரேடிங்ல. இப்போ 600 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரெஸ் மறுபடியும் பை பண்ணாங்க, அதே சினாரியோ தான் இங்கே நடந்த மாதிரி தான், கீழே இறங்குறத பார்த்துட்டு பயந்துட்டு விற்பாங்க, மறுபடியும் இவங்க வாங்குவாங்க மேலே போகும், இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரெலாம் போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இப்படியே 100 ரூபாயில உள்ள 1000 ரூபாயில போக போதுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா யார் தான் விற்பாங்க இந்த இடத்துல, உங்களுக்கு பயப்படுவாங்க. எல்லாருக்குமே மேலே ஏறப்போது தெரிஞ்சிருச்சுன்னா யார் தான் செல் பண்ணுறது, எல்லாருமே 100 ரூபாயில வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, 1000 ரூபாய்க்கு போட்டோம் உட்காந்துருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன் நடந்தால் தானே மூவ் ஆக போகுது உங்களுக்கு. ஸோ அதனால புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்ட் பஸ் மாதிரினா மார்க்கெட் இருக்காது, எக்ஸ்பிரஸ் பஸ் மாதிரினா ஏறினோம்னா போய் என்ன கன்னியாகுமரியில் ஏறினோம்னா சென்னையில் போய் தான் இறங்குவோங்கிற மாதிரிலாம் இருக்காது. லோக்கல் பஸ் மாதிரி தான் மதுரைக்கு போவோம், அப்புறம் திருச்சிக்கு போவோம், அப்புறம் தான் வந்து என்ன சொல்கிறது காஞ்சிபுரம் போவோம், இந்த மாதிரி அப்புறம் தான் சென்னை போவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோக்கல் பஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணியே போயிடுறோம், மார்க்கெட்னாலே ஸ்ட்ராட்டஜிஸ்னு போயிடும். ஆனால் சார்ட் அந்த கேண்டல்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் ஃபார்ம் ஆகுது, எதுக்கு ஃபார்ம் ஆகுது, ஸோ அதை பற்றி நான் ஒரு என்ன சொல்கிறேன் அதை கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடணும் முதல்ல. இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்றது பிரச்சனையே இல்லை, முதல்ல சைக்காலஜி புரிய வரதுக்கு தான் லேட் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாருமே சொல்லிக் கொடுக்குறாங்க, சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்னமோ 100% ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க, நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வச்சிருந்தா ஏன் வந்து 90% வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜியை தாண்டி சைக்காலஜிக்கலாக மார்க்கெட் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுதுன்னா வேகமாக போகுதுன்னா கீழே கரெக்ஷன் ஸ்லோவாக வருதுன்னா அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வேகமாக ஏறி இருக்கு ஸ்லோவாக இறங்குதுன்னா அப்போ மறுபடியும் ஏற போகுதுன்னு அர்த்தம், வேகமா ஏறி இருக்கு ஸ்லோவா இறங்குதுன்னா மறுபடியும் வேகமா ஏற போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பல்ஸ் அண்ட் கரெக்ஷன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா
நீங்க வந்து பிளைனா அப்ளை பண்ணக்கூடாது மார்க்கெட்ல, பிளைனா ஸ்ட்ராட்டஜி அப்ளை. அதனால தான் சொல்றேன் ஒரு கம்பெனியை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு கம்பெனி நீங்க ரெகுலரா இன்ட்ராடே பண்றதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த சார்ட் என்ன நடக்குது, பெர் டேக்கு எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கு மார்க்கெட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு கம்பெனி எடுத்துக்கோமே, ரிலையன்ஸ்னு எடுத்துக்கோமே, ரிலையன்ஸ் ஏதோ சம்திங் ஒரு எனக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் தெரியல, 1500-2000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, அது ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோம், அப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோம். ஸோ அந்த 200 பாயிண்ட் மூவ் ஆகுதுங்கிறத நீங்க ரெகுலரா ரிலையன்ஸ் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு. நீங்க ஒரு நாள் ரிலையன்ஸ், ஒரு நாள் HDFC, ஒரு நாள் SBI அப்படி இப்படி மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்பர் லேர்னிங் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து நிறைய சார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டு பாருங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, இந்தியன் ட்ரேடரா இருக்கட்டும் இல்ல ஃபாரின் ட்ரேடரா இருக்கட்டும், யாரை வேணாலும் பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல அவங்க ஸ்டிக் டு த பாயிண்ட்ல இருப்பாங்க, அவங்க பாயிண்ட் அவங்க ரூல்ஸ் வந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒண்ணு இண்டெக்ஸ் தான், பேங்க் நிப்டி நிப்டி ஏதாச்சும் ஒன்று எடுத்து பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்டாக்ஸ்ல 1 or 2 stocks எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதனால அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஒரு ஸ்டாக்ஸ் வச்சு நீங்க கத்துக்குங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் வரலாம், ஆப்ஷன்ஸ் வரலாம், என்ன வேணா பண்ணலாம். முதல் சார்ட் வந்து இது ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு அது இன்னொரு காரணமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து கன்னியாகுமரியில் ஏறினா சென்னைக்கு தான் போகணுங்கிறது எல்லாருக்குமே நீடு இருக்கா சொல்லுங்க, கிடையாது இல்ல. ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியில் ஏறினாருன்னா அவருக்கு மதுரையிலே ஏதாச்சும் வேலை இருக்கும், இறங்குவாரு கரெக்டா. இன்னொருத்தர் திருச்சியில இறங்குவாரு, இன்னொருத்தர் என்ன சொல்றது ஏதோ ஒரு ஊர்ல இறங்குவாரு வச்சுக்கோமே, சென்னைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல அந்த மாதிரி இறங்குவாருன்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டிமாண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம், அப்புறம் 100 ரூபாயில வாங்கினா 1000 ரூபாய் இப்போ நின்று நிற்பார் அவர், அவர் ட்ரேடர் கிடையாது கரெக்டா. இல்லை ஒருத்தர் வந்து ட்ரேடிங் பண்ணுறாரு, ரொம்ப இன்ட்ராடே பண்ணுறாருன்னு வச்சுக்கோம், அப்போ 100 ரூபாயில வாங்கி 102 ரூபாயில எங்கனக்குள்ளே விற்றுவார் அவர் கரெக்டாக, அன்றைக்கே விற்றுவார். இல்லை ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படின்னா 100 ரூபாயில வாங்கி 400 ரூபாயில விற்பார். உங்களுக்கு புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் அர்த்தம் இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணா இன்ட்ராடே பண்றவங்க மட்டும் தான் உள்ள இருக்காங்கன்னு கிடையாது. இன்ட்ராடே பண்றப்ப பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது உங்களுக்கு, இன்ட்ராடே பண்றவங்களும் வராங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களும் வராங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றவங்களும் வராங்க, இடையில இன்ஸ்டிடியூஷன் பூந்து மொத்தத்தையும் குழப்பறாங்க, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கண்ணா போனான்னு ஜிக்ஜாக் ஜிக்ஜாக் போறது காரணம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் டிராப்லயும் மாட்டிக்கிறாங்க, சில பேர் வந்து வாண்டடாவே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு வரைக்கும் தான் போகணும்னு நீடு கிடையாது உங்களுக்கு. சில பேர் 400 ரூபாய் வித்துட்டு வந்துருவாங்க, சில பேர் 600 ரூபாய் வித்துட்டு வந்துருவாங்க, சில பேர் 400 ரூபாய் வித்துட்டு மறுபடியும் 200 ரூபா வரும்போது வாங்குவாங்க. இன்ஸ்டிடியூஷன் மாதிரியே சில ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த மாதிரி 100 ரூபாயில வாங்கி 400 ரூபாய் வித்துட்டு மறுபடியும் 200 ரூபாயில வாங்கிட்டு 600 ரூபாய் வைப்பாங்க. இந்த மாதிரியும் சில பேர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸ்விங் ட்ரேடிங்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க எல்லாருமே, இந்த ட்ரெண்டை பிடிச்சி பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க. எவரி கரெக்ஷன்ல வந்து வாங்குவாங்க, ஒவ்வொரு கரெக்ஷன்லயும் பை பண்ணுவாங்க அவங்க. ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு நீடு இருக்கு. ஸோ அதனால தான் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணா போனா ஜிக்ஜாக்கா இருக்கிறது காரணம் என்ன, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து கவலைப்படாதீங்க, ஏன் இப்படி இருக்குன்னு. அப்படி இருக்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம ட்ரேடர் ஆக முடியும். நம்ம வந்து பிளெயினாக அப்படியே இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சா அது டிரான்சாக்ஷன் நடக்காது, அது இப்படி ஒரு சார்ட்டும் இருக்காது உங்களுக்கு. பென்னி ஸ்டாக்ஸில் கேம்பிளிங் பண்ணுறப்ப மட்டும் தான் நடக்கும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்பர் லிமிட் இது லோவர் லிமிட் அடிச்சு நிற்கும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ். சில ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஎஸ்சி என்எஸ்சிலாம் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அப்பர் லிமிட் லோவர் லிமிட் தான் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் பேசிக்ஸ்லாம் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஏன்னா சைக்காலஜிக்கலி மார்க்கெட்டை சார்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே சார்ட்டை வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது இன்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். இன்ஸ்டிடியூஷன் எங்கே ட்ராப் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் எங்கே ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுவாங்க, எங்கே அவங்க இறங்குவாங்க, டிமாண்ட் எங்கே வரும், சப்ளை எங்கே வரும், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மெயின். ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம வந்து இப்போ எல்லாருமே ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாருமே போகிறோம். நம்ம எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி வச்சு சம்பாதிக்கிறோமா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சம்பாதிக்க முடியும் மார்க்கெட்டில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்னா அந்த சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து அந்த சார்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்ரேடராக மாறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தர் இன்னும் நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் போடாத வீடியோஸ் தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல சரியா. அப்படி இருந்துருச்சுனாலும் பாருங்க, இப்போ நம்ம சேனல் தான் பார்க்கணும்னு நீடு கிடையாது, நீங்கள் எந்த சேனல் வேணால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன சொல்றது, லாஜிக்கலாக இருக்கணும், அதான் முக்கியம். ரொம்ப லாஜிக்கலாக யாராச்சும் வீடியோ போட்டாங்கன்னா யார் வீடியோ வேணாலும் பாருங்க, சூப்பராக யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு கற்றுக்கிட்டு பெய்டு கோர்ஸ் பண்ணாலும் போய் பாருங்க, தப்பே கிடையாது. இப்போ எனக்கு வந்து இது மூலியமாக ஏன் பண்ணணும்னு நீடு கிடையாது. அதனால எனக்கு வந்து இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 1200 சப்ஸ்கிரைபர் வருது எனக்கு, இதுலேயே ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த 1000 பேருக்கே நான் நடத்திட்டு போயிடுவேன். எனக்கு ஒரு 10 பேர் 100 பேர் கற்றுக்கிட்டாலே எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும், அவ்வளோதான். இதை வச்சு நான் வந்து நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்லை 1 லாக் சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கிட்டு நான் இதில் ஏன் பண்ணுறது கான்சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேனா எனக்கு ட்ரேடிங்கில் நான் கான்சென்ட் பண்ண முடியாது. எனக்கு மெயின் ட்ரேடிங் தான். ஸோ நான் அதில் தான் கான்சென்ட் பண்ணணும். என்னோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நல்ல வீடியோஸை சொல்கிறேன்.
நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் என்னால கிளியர் பண்ண முடியலன்னா நான் சப்ஸ்கிரைபரோட டவுட்ஸ் ஒரு கமெண்ட் என்ன சொல்ற ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்படியே நம்ம ஃபர்தரா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். நமக்கு இன்னும் நிறைய போட வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இது ஒரு லாஸ்ட் 2 மந்த்தாக தான் நான் ஆக்டிவாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ரொம்ப ஓல்டு வீடியோஸ். ஸோ 1 இயர் பிஃபோர் தான் சேனல் கிரியேட் பண்ணுது. லாஸ்ட் 2 மந்த்தாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 மந்த் நம்ம போடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த ஷார்ட் டைமில் ஒரு 700 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நம்மளுக்கு. ஸோ ஏன்னா நம்ம கண்டென்ட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஏனதானு நம்ம வந்து போடணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட். நம்ம வந்து நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணுறோம், நமக்கு எப்படி வந்து நான் மார்க்கெட் புரியுது, அதை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். என்னோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா குழப்பவே கூடாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா வந்து சார்ட் சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் நீங்க வந்து யாரும் இப்ப என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்கீங்கல்ல, இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, எனக்கு வந்து என்னன்னா நீங்க வந்து என்ன அப்படியே வருஷக்கணக்கில் ஃபாலோ பண்ணணும் நீடே கிடையாது. என்ன வந்து ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணுங்க இல்ல 6 மாசம் ஃபாலோ பண்ணுங்க, அதுலயே கத்துக்கிட்டீங்கனாலே நீங்க அதுக்கப்புறம் இந்த சேனல் பக்கத்தே வர வேண்டியதே இல்லைங்கிறேன். புரியுதா நான் சொல்றது? இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி என்ன சொல்றது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் இல்ல வந்து நீங்க ஃபர்தரா நீங்க ஒரு பெரிய ட்ரேடரா மாறிட்டீங்கன்னா நீங்களும் தயவு செய்து வந்து நாலேஜை ஃப்ரீயா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய காசோட வரது இல்லை மார்க்கெட்டுக்குள்ள. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போயிட்டு ஒரு சைடு பிசினஸா பண்ணணுங்கும் போது ஒரு 10,000 கோர்ஸ் கொடுத்து படிக்கணும், 20,000 கோர்ஸ் கட்டி படிக்கணுங்கும் போது ஒரு மிடில் கிளாஸா உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கே நிறைய பேர் முடியாது, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து அவங்க ஃப்ரீயா கத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து பெய்டா கொடுக்குறவங்களோட விஷயங்களை ஃப்ரீயா வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. யூடியூப்லேயே நீங்க பாத்துருப்பீங்க, எப்படி சொல்ற ட்ரெய்லர் மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த பாருங்க ட்ரெண்ட் எங்க என்ன சொல்றது, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படிதான் ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சாம்பிள் வீடியோ மட்டும் கொடுத்துட்டு மெயின் வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இங்க கொடுக்க மாட்டாங்க, பெய்டா தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பெய்டு வேண்டியது இல்லை. நம்மளுக்கு வந்து நம்ம பெய்டு பண்ணுறதுனால பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. இப்போ என்னால் வந்து கொஞ்சம் அவசரமாக குயிக்காக என்னால் வீடியோ மேக் பண்ண முடியும், நான் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது, நான் வீடியோ வரதுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்கள் பெய்டு உங்களால் பண்ண முடிஞ்சாலும் ஏதாச்சும் நல்ல கோர்ஸாக பார்த்து பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா என்ன இருக்கிற டைமில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்லோட் பண்ண முடியுது. நான் வந்து நல்ல வீடியோஸாக உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்க பார்க்க உங்கள் நாலேஜ் உங்களுக்கு இதாகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் ஷேர் மார்க்கெட்டில் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறீங்க அப்படின்னு கோல் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பொறுமையான வீடியோ பாருங்கள். ஏன் கோர்ஸ் போகணும், நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் வந்தால் போதும், இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல் டைமாக வந்தால் போதும், இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல் டைமாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையாகவே பாருங்களேன். யூடியூப்லேயே ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஞ்ச நாள், அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நான் கற்றுக்கணும் அப்படி சீக்கிரமாக இந்த பெய்டு கோர்ஸ் போனால் மட்டும் சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. அதான் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம எப்படி கற்றுக்கிட்டு வரோங்கிறதுக்கே அதுக்கு மறுபடியும் 6 மாதம் 1 வருஷம் தான் ஆகும். நீங்கள் எந்த கோர்ஸ் போனாலும் இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கே வந்து சம்பாதிக்க முடியாது, அந்த அந்த மைண்ட் அந்த மென்டாலிட்டியில் போயிடாதீங்க. நான் யூடியூப் வீடியோ பார்த்தனா இன்றைக்கி கற்றுக்கிட்டா நாளைக்கு பண்ண முடியாது, கோர்ஸ் கற்றுக்கிட்டேன்னா இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கு பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வீடியோ லென்த்தாகவே போகுது, நான் ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.